இது ஒரு பழைய வால், ப்ரைமர் ஆல்ரெடி அடித்து இருந்தாலும் டேமேஜ் ஆன ஒரு வால். ஸோ இந்த இடத்துல பிஓபி யூஸ் பண்ணி நான் வால்கேர் புட்டி அப்ளை பண்ணியிருக்கேன். காஞ்சதுக்கப்புறம் தேவையில்லாத அந்த உதிரி மட்டும் வந்துடும், அது டஸ்ட்டாக இருக்கும், அதை நம்ம இப்படி தான் க்ளீன் பண்ணி எடுக்கணும். அடுத்து நம்ம ஒரு லேயர் ப்ரைமர் அப்ளை பண்ணணும். இது அக்ரிலிக் ப்ரைமர், வாட்டர் பேஸ்ட், நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணலாம். 50-50% கலந்துட்டால் போதும். பொதுவாக ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு புட்டி அப்ளை பண்ணோம். இந்த இடத்துல ஆல்ரெடி ப்ரைமர் அப்ளை ஆனதுனால மேலே ஒரு லேயர் புட்டி நான் ஃபஸ்ட்டு கோட் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ப்ரைமர் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். புட்டி எதுக்குன்னா கிராக்ஸஸ் ஹீல் பண்ண, ப்ரைமர் எதுக்குன்னா நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக, பெயிண்ட் நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக. ஸோ தட் அது, ஃபார் எக்ஸாம்பிள் பிஓபி மேலே நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அது பிஓபி நிறைய அப்சர்வ் பண்ணிக்கும் பெயிண்ட்டை. ஸோ ஒரு ஃபைப்ரஸ் லேயர் மேலே இருக்கணும், அதுக்கு தான் ப்ரைமர். புட்டி எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்காக திரும்ப ஒரு டெமோ பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம், இதில் சில ரீஜியன்ஸ் புட்டி அப்ளை பண்ணி ப்ரைமர் அப்ளை பண்ணது, சில ரீஜியன்ஸ் வெறும் ப்ரைமர் மட்டும் இருக்கிறது, மீதி கம்ப்ளீட் ப்ரொசீஜர் படி. இந்த இடத்துல நான் எந்த அளவுக்கு கிராக்ஸ் சீல் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல நான் மேலே இன்னொரு லேயர் ப்ரைமர் அடிக்கல, அப்போ தான் உங்களுக்கு தெரியுங்க. அதனால் அங்கெல்லாம் பாருங்கள் எந்தளவு நல்லா கிராக்ஸ் சீல் ஆகிருக்கு, அந்த இடத்துல பெரிய ஹோலே இருந்திருக்கு. இப்போ ஏன் ப்ரைமர் புட்டி இதெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சிட்டோம். ஆர்டர் இதுதான், ப்ரைமர் புட்டி திரும்ப ப்ரைமர், அதோட ஃபினிஷ். அதுக்கப்புறம் அக்ரிலிக்கில் நம்ம வரைய ஆரம்பிக்கணும். பொதுவாக ஸ்கெச் பண்ணுவாங்க, ஸ்கெச் பண்ணதுக்கப்புறம் அது மேலே பிளாக் அவுட் பண்ணுவாங்க மேஜர் ரீஜியன்ஸை. அண்ட் அதுக்கப்புறம் கலர், பேஸ் கலர்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் லைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் அதுக்கு மேலே கொடுப்பாங்க, டீட்டெயில்ஸ் போவாங்க. அண்ட் கிரேடியன்ட் ஃபீல் வேணும் அப்படின்னா ஒரு கிராட் அப்ளை பண்ணுவாங்க, லைக் கலர் கரெக்ஷன் மாதிரி தான். இந்த இடத்துல நான் ஜஸ்ட் சாம்பிள் வீடியோ தாங்கிறதுனால அப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் கொஞ்சம் ஒரு சிலது மெஸ்ஸியாகவும் இருக்கும், கண்டுக்கூடாது. டாப் ரைட்டில் இருக்கிறது ப்ரைமர், அது மேலே ஒரு புட்டி, அவ்வளோதான், அந்த கோட் மட்டும். டாப் லெஃப்டில் இருக்கிறது புட்டி, ப்ரைமர், சாரி ப்ரைமர் புட்டி திரும்ப ப்ரைமர் அப்ளை பண்ணது. பாட்டம் லெஃப்டில் இருக்கிறது வெறும் ரஃபாக ப்ரைமர் மட்டும் அப்ளை பண்ண ஒரு பிளேஸ். இதில் எந்தளவு பெயிண்ட்ஸ் வந்து நமக்கு பைண்ட் ஆகுது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். டாப் ரைட்டில் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஓபி இருக்கிற இடம் மட்டும் ஓரளவு நல்லா பைண்ட் ஆகிருக்கும். பிஓபி இல்லாமல் வெறும் ப்ரைமர் இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு சரியாக அப்ளை ஆகாமல் லேயர்ஸ் நிறையா டிஃப்ரென்ஷியேட் காமிச்சு கொடுத்துருக்கோம். அதனால தான் மேலே ஃபைனலாக ஒரு ப்ரைமர் லேயர் அடிக்கணும். அதுவே ப்ரைமர் புட்டி ப்ரைமர் அப்ளை பண்ண இடத்துல நல்லா உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது வரைய, ஸ்மூத் ஃபீலும் இருக்குது. வெறும் ப்ரைமர் மட்டும் அப்ளை பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, அன்ஈவனாக இருக்கும். அது ரீசன் என்னென்னா நம்ம கிராக்ஸ் இன்னும் சரியாக சீல் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். நான் மேலே கிரேடியன்ட் ஃபீல் கொடுக்கணும் ப்ளூ கலரில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணியே பார்த்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா தெரியும், ப்ராப்பராக க்யூர் பண்ண இடத்துல மட்டும் கரெக்டாக அப்ளை இருக்கும், மீதெல்லாம் வந்து சரியாக இதாக இருக்காது. அண்ட் குறிப்பாக ப்ரைமர் மேலே வரைஞ்ச இடத்துல பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் வால்ல. ஸோ அந்த ஷார்ப்னஸ் நமக்கு மிஸ் ஆகிடும் இந்த மாதிரி பண்ணும்போது. இது எதோ ஒரு ஸ்மால் ஸ்கேலில் சின்ன சைஸில் பண்ணுறதுனால நமக்கு தெரியல, பெருசாக வரையும் போது இது நிறைய ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ நமக்கு ஏன் ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம், புட்டி யூஸ் பண்ணுறோம், அக்ரிலிக்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா முன்னாடியே நம்ம வால் டிசைன் பண்ணி வச்சுடணும், அப்போ தான் நம்மளால் அது மேலே பிளாக் பண்ணி எல்லாத்தையுமே ப்ராப்பராக பெயிண்ட் பண்ண முடியும். இல்லைனா அது மாதிரி தான் ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தான் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் வரும். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு ப்ராப்பர் அவுட்புட் வரும். அண்ட் மாஸ்கிங் டேப்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் இதில் நான் சொல்லித்தரல, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பிளெண்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிரேடியன்ட் கிடைக்கும். பிளெண்டிங் மெட்டீரியல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்ல, இந்த இடத்துல வாட்டரே பிளெண்டிங் மெட்டீரியலே யூஸ் பண்ணிட்டேன். பெட்ரோலியம் கூட யூஸ் பண்ணலாம், அந்த மெத்தட் ஆக்சுவலாக ரொம்ப எஃபெக்டிவ்.